புழுவாகவும் பூச்சியாகவும் காணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஏசையா 40:15-17 மனிதன் தராசில் படியும் தூசிக்கோப்பா இருக்கிறான், பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியமா இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் மேல் தேவன் நம்பிக்கை வைப்பது எப்படி? ஆனாலும் தேவன் மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை கீழ்கண்ட வசனங்களிலே நாம் காண்கிறோம். எபிரேயர் 2:7-8 அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். மனிதனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். அதாவது சிருஷ்டிப்புகளில் தேவ தூதர்களுக்கு அடுத்தபடியாக மனிதன் இருக்கிறான். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். தேவன் மனிதனுக்கு அந்தஸ்தையும் புகழ்ச்சியும் ஏற்படுத்தினார். தம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் மனிதனை அதிகாரியாக வைத்தார். மனிதனுக்கு தேவன் ஆளுகையை ஏற்படுத்தினார். ஆதியாகமும் 1:28 வானத்தின் பறவைகளையும் கடலினுடைய மச்சங்கள் மீன்களையும் நடமாடும் ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி அவைகளின் மேல் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். சகலத்தையும் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். வானத்தின் பறவைகள், கடலின் மச்சங்கள், நடமாடும் ஜீவ ஜந்துக்கள், மனுஷனுடைய அந்த சொல்படி கேட்டு அவனுக்கு கீழ்ப்பணிந்திருக்கும் நிர்ணயம் தேவனால் செய்யப்பட்டது. யாக்கோபு 3:7 இந்த சகல அந்த மிருகத்தினுடைய சுபாவங்கள் எல்லாம் மனித சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு என்று அங்கே வசனம் கூறுகிறது. மனிதனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. தேவன் மனிதனை நேசித்து தாம் சிருஷ்டித்தவைகளை எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படுத்த அப்படி இருந்தும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்தான். ரோமர் 6:23 எல்லாரும் பாவம் செய்து தேவன் கொடுத்ததான் அந்த மகிமையை இழந்து போனவர்களாக இருக்கிறார்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையை அந்தஸ்தை மனிதன் இழந்து போனபடினாலே அவன் நிமித்தமாக பூமி சமைக்கப்பட்டதினாலும் எல்லா ஜீவராசிகளும் அவனை விரோதி போல் பார்க்கிறது. காட்டு மிருகங்கள் மனிதனை கொன்று போட வேண்டும் என்று அவனுக்கு எதிராக துணிந்திருக்கிறது. அடக்கப்பட வேண்டியவைகளெல்லாம் அடங்கி போகவில்லை, மாறாக மனிதனுக்கு எதிராக அவைகள் திரும்பினது. எபிரேயர் 2:9 பார்க்கும்போது என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காணுகிறோம். ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். 2 Cor 5:14 எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்தார். எபிரேயர் 2:9 ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவானவர் மரணத்தை ருசி பார்த்தார். இயேசுவானவர் மரித்தும் மரணத்தை ருசி பார்த்ததும் தேவனுடைய கிருபையாகும். இயேசுவானவர் மரித்ததினாலே மரணவரியந்தும் இயேசு கிறிஸ்துவின் மரணவரியந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராய், அதாவது சிலுவையின் மரணவரியந்தும் கீழ்ப்படிந்தவராய் மரணத்தை ஏற்றுக்கொண்டதினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட பிலிப்பியர் 2:7-9 நாம் இதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமல் உள்ள மனிதருக்காக கீழ்ப்படிதலுள்ள மனிதனாக இயேசு மரித்ததினாலே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி இயேசுவை தேவன் மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். 1 Pet 1:21 யோவான் 17:22 இயேசுவானவர் தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை நமக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் நீதிமானங்களாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். ரோமர் 8:13 அந்தபடி நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட நாம மகிமையிலே வெளிப்படும். இவ்விதமாக மனிதன் தன் இழந்த மகிமையை கிறிஸ்துவுக்குள்ளே மீண்டும் பெறுகிறான். எபிரேயர் 2:10 என்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே புரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்முடைய மகிமைக்காகவும் குமாரனுடைய ஆளுகைக்காகவும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்.
அநேகம் பிள்ளைகள் மகிமையிலே சேர்த்து கொள்ள தேவன் விரும்புகிறார். அநேகம் பிள்ளைகளை மகிமைக்குள் வழிநடத்துகிற அதிபதி, அதாவது ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்தி, உபத்திரவங்களினாலே ரட்சிப்பின் அதிபதி புரணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இயேசுவானவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசுவானவரை தேவன் எவ்வளவுதான் அவர் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தும் இயேசுவானவர் மேலும் மேலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரே ஒழிய பிதாவுக்கு அவர் எதிர்த்து நிற்கவில்லை, முரட்டாட்டம் பண்ணவில்லை. ஆக இயேசுவானவர் குமாரனாக இருந்தும் பட்டப்பாடுகளினாலே அவர் இன்னும் அதிகமான கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அந்த கீழ்ப்படிவதிலே அவர் பூரணரானார். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு இயேசு காரணமானார். எபிரேயர் 5:8-9 சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும். கொலேசியர் 1:19 எபிரேயர் 7:25 கிறிஸ்து என்றென்றைக்கும் புறணரான குமாரனாயிருக்கிறார். எபிரேயர் 9:12 தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதாவது பரிபூரணமான ரட்சிப்பை இயேசுவானவர் ஏற்படுத்தினார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் இயேசுவானவர் பூரணப்படுத்தியிருக்கிறார். கொலோசியர் 2:10 கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறோம். இவ்விதமாக எல்லாவற்றையும் பூரணப்படுத்தவும் நம்மை பூரணப்படுத்தவும் நம்முடைய அதிபதியாகிய இயேசுவை முதலாவது தேவன் உபத்திரவங்களை கொடுத்து பூரணப்படுத்தினார். இதுவரைக்கும் நாம் எபிரேயர் இந்த 2:10 வரைக்கும் படித்திருக்கிறோம். அந்த 10 இயேசுவானவர் எவ்வாறு ரட்சிப்பின் அதிபதியாய் பட்ட பாடுகளிலே அவர் உபத்திரவங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படிவதனாலே நமக்கு என்ன நன்மை கிடைத்தது என்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். எபிரேயர் 2:11-13 எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர்கள் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்தம் செய்கிறவர் இயேசுவானவர், பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்கள் மனிதர்கள். இயேசுவானவரும் மனிதரும் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவானவரும் மனிதர்களும் இரத்த சம்பந்தமான உறவில் ஆத்மாவோடு இணைக்கப்படுகிறார்கள். அதாவது ஆதாமுக்கு இரத்த சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியதான மனிதர்கள் ஆவிக்குரிய வகையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இவ்வாறு மாம்சத்திற்குரிய வகையிலும் ஆவிக்குரிய வகையிலும் இயேசுவானவர் மனித சமுதாயத்தோடு ஒன்றுபட்டு இருப்பதால் அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசுவானவர் வெட்கப்படுவதில்லை. மேலும் சங்கீதம் 22:22 இயேசுவானவர் சொன்னதாக இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 முன்பதாக தாவீது பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டவனாய் இதை முன்னறிவித்தான். இதில் இயேசுவானவர் உம்முடைய பிதாவினுடைய நாமத்தை, உம்முடைய என்றால் பிதாவினுடைய நாமத்தை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாமத்து என்பது தேவனுடைய அதிகாரத்தை குறிப்பதாகும். யோவான் 17:6 உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொன்னார். அதாவது இயேசுவானவர் அப்போஸ்தலர்களுக்கு பிதாவினுடைய அந்த அதிகாரத்தை, மேன்மையை, வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது யோவான் 17:7 இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் பிதாவினால் உண்டானது என்று அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தார்கள். அதைதான் இயேசுவானவர் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொன்னார். மேலும் 17:26 உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று சொன்னார். மேலும் சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொன்னார். சபை என்பது சரீரமாயிருக்கிறது. அந்த சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அந்த தலையின் மூலமாக தான், அதாவது அந்த நாமத்தின் மூலமாக தான், இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த அதிகாரத்தின் மூலமாக தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்துகிறோம். மனுஷனுடைய வாய் பேசும்போது அந்த சத்தம் சரீரத்தின் நடுமையத்தில் இருந்து, எங்கிருந்து அந்த சத்தம் வந்தாலும் அந்த சத்தம் வாய் வழியாக வருவது போல் அந்த சத்தம் இயேசு என்ற பெயராலே
தேவனுக்கு விண்ணப்பங்களாகவும் துதியின் பலிகளாகவும் தேவனுடைய சமூகத்தில் போய் அது சமர்ப்பிக்கப்படுகிறது. நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கையில் கிறிஸ்து நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை இது குறிக்கும். மேலும் நான் இயேசு அவரிடத்தில், அதாவது பிதாவினிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். நான் என்பது இயேசுவை குறிக்கிறது. அவரிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவினிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், நான் மாத்திரமல்ல தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளமாக இருக்கிறதான விசுவாசிகள் எல்லாரும் தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அதாவது நாங்கள் சபையாக கூடி தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருப்போம். ஏசாயா 8:17-18 இந்த வசனங்கள் தீர்க்கதரிசனங்களால் முன்னுரைக்கப்பட்டது. எபிரேயர் 2:14 அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் இயேசுவானவர் யாரை ரட்சிக்க வேண்டுமோ அவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்த இயேசுவானவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார். இயேசுவானவர் மாம்சத்திலே வருவதற்கு உண்டான காரணங்கள். ஏன் இயேசுவானவர் மாம்சத்தில் வந்தார் பார்க்கிறோம். அதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசுவானவர் ஏன் மாம்சத்தில் வந்தார் என்கிற சில காரணங்களை இந்த வசனத்திலிருந்து பார்ப்போம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படிக்காக இயேசுவானவர் வந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியாராகிய, அதாவது ஆபிரகாமனுடைய சந்ததியாராகன தேவனை விசுவாசிக்கிறதான மக்கள் தான் ஆபிரகாமனுடைய சந்ததி என்று இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். அதாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசுவானவர் கை கொடுப்பதற்காக வந்தார். தம்முடைய சகோதரர்களுக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கும்படியாக இயேசுவானவர் வம்சத்தில் வந்தார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. பிசாசானவன் மனித சமுதாயத்தை பாவத்திற்கு வழிநடத்தி மரணத்தை கொண்டு வந்தான். ரோமர் 5:12 எல்லாரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்கும் மரணம் வந்தது. ரோமர் 5:17 மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆளுகை செய்கிறது. யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள், பிசாசுக்குள் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. மனித சமுதாயம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவானவர் 2 Corinthians 5:14 எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார். எபிரேயர் 2:9 ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அதாவது மனித சமுதாயத்தின் மேல் இருந்த மரணத்தை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு மனித ஆத்மாவும் ஞானஸ்தானத்தின் மூலமாய் இயேசுவோடு மரிக்கவும் அடக்கம் பண்ணவும் உயிரோடு எழுப்பப்படவும் ஒரு வழியை இயேசுவானவர் செய்தார். மனிதன் ஞானஸ்தானம் பெறும்போது அவன் மேல் இருந்த மரணம் என்கிற தண்டனை கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. அவன் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான் அல்லது ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்பு ஞானஸ்தானத்தில் நிறைவேறுகிறபடினால் பிசாசும் அவனுடைய தூதர்களும் ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லை. என்றால் பிசாசும் அவனுடைய தூதர்களும் சரீரத்தையும் ரத்தத்தையும் அவங்க இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க தண்ணியிலெல்லாம் மூழ்கி அவங்க பிசாசு ரட்சிக்கப்படனா கூட அங்கே அந்த வழி இல்லை. அங்கே தண்டிக்கப்படுவது மட்டும்தான் பிசாசுக்கு அவன் தூதர்களுக்கான வழியாக இருக்குது. ஆனால் மனிதனும் கூட அவ்வாறு தண்டிக்கப்படுவதற்கான ஒரு நிர்பந்தத்தில் இல்லாமல் ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வையும் பெறக்கூடியதான ஒரு வழியை இயேசுவானவர் ஏற்படுத்தினார். மற்ற 25:41 பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்கினிக்கு, அந்த நித்திய அழிவுக்கு நீங்கள் போங்க, நித்தியம் என்றால் அந்த அழிவு நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. இவ்விதமாய் பிசாசு ரட்சிக்கப்பட வழி இல்லாமல் தனிமைப்படுத்தப்படுகிறான். மனித சமுதாயத்தின் மேல் மரணத்தை கொண்டு வந்த பிசாசு தான் கொண்டு வந்த மரணத்தினாலே அவனே அழிகிறான். இவ்விதமாய் மரணத்திற்கு மனிதனுக்கு ரட்சிப்போ, பிசாசுக்கு அழிவும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே. மரணத்துக்கு அதிகாரியாகிய அந்த சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அவருடைய மரணம் மனிதனுக்கு வாழ்வை கொடுக்கிறது. அவர் மரணத்தின் மூலமாய் உண்டான ரட்சிப்பு சாத்தானுக்கு அது நித்திய அழிவாக மாறுகிறது. எபிரேயர் 2:15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். மரணம் என்பது ஆவிக்குரிய இருள். மரணம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரிவையும் குறிக்கிறது.
ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிகிறது, ஆவி தேவனை விட்டு பிரிகிறது, எல்லாமே மரணம் தான். ஆனால் அது ஒரு இருள். இருள் என்றால் அறியாமை. ஒருத்தருக்கு சில விஷயங்கள் தெரியலன்னா பயம் ஏற்படும். ஆக மரண பயம் என்பது சாவு வரும்போது அது என்னது அப்படின்னு மனுஷனுக்கு தெரியாததுனால தான் சாவை குறித்ததான ஒரு மிக பயம் மனுஷனுக்கு இருக்கிறது. லூக்கா 1:78 அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் திசைகளிலும் கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சகரியா இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து புகழ்ந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அந்தகாரத்திலும் மரண இருளின் திசையிலும் கார்ந்து கொண்டிருக்கார் என்றால் தேவனுடைய அந்த வழியை தங்கள் இருதயத்தை அவர்கள் அறியாதபடி அவர்கள் கடினமாக இருக்கிறார்கள். இருதய கடினத்தினால் அறியாமையுள்ளவர்களாய், அந்த அறியாமையினாலே அவருடைய புத்தி அந்தகாரமாக இருக்கிறது, அதாவது இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய புத்தியில் அடுத்ததான தெளிவான ஒரு பாதையை அவர்கள் காண முடியும். மரணத்துக்கு பிறகால நித்திய வாழ்வு இருக்கிறது, அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, தேவனோடு வாழப்போகிறோம் என்கிற நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அந்த மரணம் இருளாக, அந்தகாரமாக, பயமாக அது இருக்கிறது. எபிசியர் 4:18 நாம் இதை பார்க்கிறோம். எபிரேயர் 3:13 ஒவ்வொருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகக்கூடாது. அதாவது பாவம் வஞ்சிப்பதனாலே இருதயம் கடினமாகிறது. பாவம் வந்து வசீகரிக்கக்கூடியது, ஏமாற்றக்கூடியது. ரொம்ப வக்கரமாகலாம், ரொம்ப தீவிரமாகலாம் பாவம் ஒருத்தரை கீழே தள்ளுறது. அப்படியே மயக்கி எல்லா மனுஷனையும் அது வஞ்சிக்கக்கூடியதான வல்லமை கொண்டதாக இருக்கிறது. மனசு அந்த இருதயம் கடினமாகும்போது அறியாமை உண்டாகிறது. இப்போ பாவம் செஞ்சு ஒருத்தனுடைய அந்த அறிவு புத்தி எல்லாம் வந்து அடுத்தது மங்கி போகும்போது அடுத்தது நமக்கு வழி என்ன, நம்ம ஒரு தப்பான வழியில் போயிட்டோம், இதிலிருந்து விடுபடுறதுக்கு வழியிலும் போது அங்கே அறியாமை, இக்னோரன்ஸ். அடுத்தது ரட்சிப்புக்கும் அதுலேருந்து விடுதலை ஆவதற்கும் வாழ்வுக்குமான வழி தெரியாததுனால அந்த அறியாமை இருள் உண்டாகிறது. அவங்க புத்தி, புத்தி என்றால் நல்லது கெட்டது அறியக்கூடியதான அந்த சிந்தனை, வேறு பிரித்தருகிறதான அந்த பக்குவம், பகுத்தறிவு அங்கே அந்தகாரமாய் போயிடும். நல்லதை கெட்டதை அவங்க அறிஞ்சு பார்க்க முடியாமல் மாறாக அவங்க ஒரு தீமையான காரியத்தில் அவங்க புத்தி அந்தகாரப்படுகிறது. இவ்வாறு உணர்வில்லாத அவங்களுடைய இருதயம், உணர்வில்லாத இருந்தினா புரிந்து கொள்ளாத இருயும், நன்மை தீமைன்னு பகுத்து பார்க்க முடியாத மனசை அறியாமை என்கிறதான இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த அறியாமை என்கிற இருள் ஒருவரை சூழ்ந்து கொள்ளும் போது அவர்கள் மரண பயத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்து அவர்கள் கிறிஸ்துவை நோக்கி விடுதலை அடைவதற்கு பதிலாக விக்கிரக ஆராதனைகளிலும் மூட நம்பிக்கைகளிலும் உலக பாரம்பரியங்களிலும் அவர்களுக்கு சுயமாய் தோன்றுகின்ற வழிகளிலும் போய் ஒரு பாதுகாப்பை அவர்கள் உண்டாக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நிச்சயமான மரண பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மாம்சத்திலும் இரத்தத்திலும் வாழக்கூடிய ஒரு மனிதனை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக ஒரு மனிதன் அந்த மரணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதன் மூலமாக இயேசுவானவர் விடுதலையாக்க முடியும். ரோமர் 1:21 இருள் என்பது அங்கே ஒரு மனிதன் தான் போகக்கூடியதான வழி இன்னதென்று அவன் அறியாத இருத்தலை போல் இருக்கிறது. யோவான் 12:35 இருளில் நடக்கிறவன் தான் போகும் இடம் இன்னதென்று அவன் அறியான். 1 யோவான் 2:11 இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடி. நான் இருளானது என்றால் அந்த அறியாமை, பாவத்தின் வஞ்சனை, சத்தியத்தை அறியாதிருக்கிற ஒரு நிலை. அவன் கண்களை குருடாக்கினது, பிசாசானவன் கண்களை குருடாக்கினான், அவர்கள் மனதை குருடாக்கினான், பிளைண்டாக இருக்கிறாங்க. அந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளியை அவங்க பார்க்க முடியாதபடி, அவங்க அறிவு கண்கள் கிறிஸ்துவின் மகிமையை பார்க்க முடியாதபடி அவர்கள் இருளை நோக்கி கொண்டு இருளிலே நடக்கிறார்கள். அவர்கள் எங்கே போய் விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாததினாலே அவர்கள் மரண பயத்தில் இருக்கிறார்கள். இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறவன் சாத்ருவானவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு இருக்கிற ஒரே பயம் மரண பயமாகும். தன் வாழ்நாள் முழுவதும் அந்த பயத்தினாலே மனிதன் அந்த பயத்திற்கு அடிமைப்பட்டு செத்து கிடக்கிறவனாக இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருவனும், படித்தவனாக இருந்தும் பணம் படைத்தவனாக இருந்தாலும் அவன் இருதயத்தில் மரண பயத்தை கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகக்கூடிய அந்த வெளிச்சியமாகிய அறிவு என்பது நம் போகின்ற பாதை எவ்வளவு தெளிவானதாக அது ஜீவனுக்கு நம்ம இட்டு செல்லுகிறது என்கிறதான அந்த பிரகாசமான அந்த புரிதலினாலே நாம் மகிழ்ச்சிக்குரியவர்களாக, தைரியத்துக்குரியவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒளி என்பது அறிவு என்று நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். யோவான் 8:12 இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், அறிவில்லாமல் நடக்காமல், அறியாமையில் இல்லாமல், மாறாக இயேசுவை பின்பற்றுகிறவன் அறியாமை என்னும் இருளில் இராமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதாவது தன் ஆத்மா வாழப்போகிறதான அறிவை அவன் அறிந்து கொள்ளுகிறவனாக அவன் காணப்படுவான். இயேசுவானவர் தேவனை அறியும் அறிவை அடைந்து அவரை தொழுது கொள்ளும் முறைமைகளை போதித்தார். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை போதித்தார். யோவான் 5:29. இயேசுவானவர் நியாய தீர்ப்பை குறித்து போதித்தார். யோவான் 5:22. ஆத்மா வாழ்வை குறித்து போதித்தார். மத்தேயு 16:26. நித்திய ஜீவனை இயேசுவானவர் வாக்குதத்தம் பண்ணினார். நித்திய வாழ்வு உண்டு என்று இயேசுவானவர் மனிதர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 5:24. யோவான் 6:47. யோவான் 6:54. இவ்வாறு இயேசுவானவர் ஆத்மாவிற்குரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினார். இயேசுவானவரால் மட்டும்தான் மரணத்திலிருந்து விடுதலை, நித்திய வாழ்வுக்கான அந்த வாக்குதத்தம், நியாய தீர்ப்பில் நமக்கு கிடைக்கப் போகிறதான மகிமை, செத்துப்போனாலும் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை போன்றவைகள் போதிக்கப்பட்டது. இயேசுவானவர் ஆத்மாவிற்குரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினார். 2 கொரிந்தியர் 5:7-9 சரீரத்தில் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். ரோமர் 14:7-8 நம்ம வாழ்ந்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஆக இவ்வாறு ஆத்மாவிற்குரிய வாழ்வில் நிலைத்து நாம் மரண பயத்தை நாம் மேற்கொண்டு நித்திய வாழ்வுக்கு காத்திருக்கிறவர்களாக இயேசுவானவர் நம்மை மாற்றினார். அதாவது மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம போகக்கூடிய பாதை இயேசுவை நம்புவதன் மூலமாக நமக்கு எப்பேற்பட்டதான ஒரு ஜீவனுக்குரிய பெரும்பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயேசுவானவர் நமக்கு காண்பித்து அதனாலே மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினவராக இயேசுவானவர் இருக்கிறார். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவதூதருக்கு உதவியாக இயேசுவானவர் கை கொடுக்கவில்லை. 2 பேதுரு 2:4 தேவதூதர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவம் என்ன? அவங்க தங்களுக்குரிய அந்த மேன்மையை இழந்து விட்டார்கள். தங்களுடைய வாழ்ந்திருந்த இடத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். யூதா 6 இதை பார்க்கிறோம். 2 பேதுரு 2:11 தேவதூதர்கள் பலனும் அதிக வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களை விட அவர்கள் அதிக பலனும் வல்லமையுடையவர்கள். மத்தேயு 18:10 பரமபிதாவை எப்பொழுதும் தேவதூதர்கள் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அந்த பாவம் செய்த அந்த தூதர்கள் தங்களுக்கான அந்த பணியை அவர்கள் செய்யாதபடினாலே, தங்களுக்கான வாசஸ்தலத்தை அவர்கள் விட்டுவிட்டபடினாலே தேவன் அவர்களை நித்திய தண்டனைக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த மனந்திரும்பினாலும் ரட்சிக்கப்படுவதற்கான வழி அந்த தேவதூதர்களுக்கு இல்லை. ஆனால் இயேசுவானவர் மனிதனுக்கு உதவியாக கை கொடுத்தார். ஏன் மனிதனுக்கு கை கொடுத்தார்? தேவதூதருக்கு கை கொடுக்காமல் இயேசுவானவர் மனிதனுக்கு கை கொடுத்து அவர் தூக்கினார். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்தார்கள். ரோமர் 5:12 எல்லாருக்கும் மரணம் வந்தது. ரோமர் 3:12 எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். மத்தேயு 5:3 மனிதன் ஆவியில் அந்த மனதில் அவன் தாழ்மையுள்ளவனாக இருக்கிறான். தேவ தூதர்கள் பலமுள்ளவர்கள், மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள். தேவ தூதர்கள் பரலோகத்தையும் தேவனையும் கண்ணாலே கண்டவர்கள். ஆனால் மனிதன் எதையுமே காணவில்லை. இந்த மனிதன் காணாததை விசுவாசிக்கிறபடினாலே அவன் கெட்டு போகாமல், அதாவது அப்படிப்பட்டவர்கள் கெட்டு போகாமல் மீட்கப்படுவதற்காகவே இயேசுவானவர் இந்த மனித குலத்திற்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு, அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமின் சந்ததி என்றால் யூத வழி என்கிறதான மாம்ச வழியை குறிக்காமல், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அம்முறையில் இயேசுவானவரை கொண்டு தேவன் ஏற்படுத்ததான அந்த விசுவாச மார்க்கத்தை நம்புகின்றதான அந்த மனிதர்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக கை கொடுத்தார். கலாத்தியர் 3:7 விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ரோமர் 9:6-8 மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, ஆவியின்படி பிள்ளைகளானவர்கள். கலாத்தியர் 3:29 கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நீங்கள் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தின்படி உங்களுக்கு வாரிசுரிமை, சுதந்திரம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இவ்விதமாக இயேசுவானவர் விசுவாச மார்க்கத்தாருக்கு உதவியாக கை கொடுத்தார் என்ற ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அதனால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படலுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவானவர் மனித சமுதாயத்தை சகோதரர் என்று சொன்னார். அந்த சகோதரருக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்துவதற்கு அவர் பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டுமானால் அவர் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வர வேண்டும். அதாவது இயேசுவானவர் பிரதான ஆசாரிய ஊழியத்தை ஏற்று தம்முடைய சகோதரருக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தும் பொருட்டு அவர்களில் ஒருவராக வர வேண்டியதாயிற்று. அதாவது மனித உருவில் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக அவர் இந்த பூலோகத்தில் வர வேண்டியதாயிற்று. எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவானவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நமக்கு வரக்கூடியதான எல்லா சோதனைகளும் இயேசுவானவர் சந்தித்தார். ஆனால் அவர் பாவம் செய்யாதவராகவே தனது வாழ்க்கையில் விளங்கினார். மத்தேயு 4:1-10, லூக்கா 4:1-10, இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு ஆகாரத்தினாலே அவர் சோதிக்கப்பட்டார். அப்பொழுது உபாகம் 8:3 மேற்கோள் காட்டி மனிதன் போஜனத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினால் அவன் பிழைக்க வேண்டும் என்றார். அதாவது மனிதனுடைய மாம்சம் பிழைக்க வேண்டுமானால் ஆகாரம் அவசியம், அவனுடைய ஆத்மா வாழ்விற்கு தேவனுடைய வார்த்தை அவசியம் என்பதை இயேசுவானவர் அறிவித்தார். 2வதாக இயேசுவானவர் வாழ்க்கையின் பெருமையினால் சோதிக்கப்பட்டார். தேவாலயத்தின் உச்சியில் இருந்து கீழே குதிக்கும்படி பிசாசு இயேசுவானவரை ஏவினான், தூண்டினான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று இயேசுவானவர் சொல்லி சத்துருவை ஜெயித்தார். உபாகமம் 6:16. 3வதாக இயேசுவானவர் கண்களின் இச்சையினாலே சோதிக்கப்பட்டார். உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் பிசாசுக்கு அவருக்கு காண்பித்து அவைகளின் மகிமையெல்லாம் காண்பித்து தன்னை வணங்கினால் இவைகளை தருவதாக பிசாசு இயேசுவிடம் சொன்னான். ஆனால் இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, நாம் எபிரேயர் 2வது அதிகாரத்தினுடைய விளக்கத்தை நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது இதனுடைய 2வது அதிகாரத்தினுடைய சாரம்சங்களை சொல்லி இந்த படிப்பை நான் முடிக்கிறேன். 2வது அதிகாரத்தினுடைய சாரம்சம், 2வது அதிகாரத்தில் பொதுவாக எபிரேய நிருபம்ன்றது இயேசுவானவர் எவ்வளவு மேன்மையுள்ளவர் என்று பின்வாங்கி போனதான யூதர்களுக்கு உபதேசமாக அது எழுதி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட பின்வாங்கும் போது இயேசுவானவர் எவ்வளோ மேன்மையானவர் என்பதை இந்த நிருபத்தை படிப்பதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 2வது நிருபத்தினுடைய, அதாவது 2வது அதிகாரத்தினுடைய சாரம்சம், 1வது அதிகாரத்தினுடைய சாரம்சம், இயேசுவானவர் தேவ தூதரை காட்டிலும் அவர் எவ்வளோ மேன்மையானவர் என்பதை குறித்து பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் இயேசுவானவர் மாம்சத்திலும் இரத்தத்திலும் மரண பயத்திலும் அடிமைப்பட்டிருக்கிற பாவத்திலும் விழுந்து கிடக்கிற நமக்கு இயேசுவானவர் என்னவெல்லாம் செய்தார் பாவத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கு, சாவிலிருந்து விடுதலை பெறத்திற்கு, தேவனோடு சேர்வதற்கு, நித்திய வாழ்வை அடைவதற்கு என்ன செய்தார் என்கிற சாரம்சங்கள் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் நமக்கு என்ன செய்தார், அதுதான் 2வது அதிகாரத்தின் சாரம்சம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசுவானவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:10 உபத்திரவங்களினாலே இயேசுவானவர் பூரணப்படுத்தப்பட்டு ரட்சிப்பின் அதிபதியாக அவர் மாறினார். எபிரேயர் 2:11 நம்மை சகோதரர் என்று அழைத்து நமக்கு அந்த அந்தஸ்தை இயேசுவானவர் கொடுத்தார். இயேசுவோடு கூட நாம் உடன் சகோதரராக இருக்கிறோம் என்பது மனிதர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய அந்தஸ்தை இயேசுவானவர் நமக்கு கொடுத்தார். எபிரேயர் 2:14 மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே அழித்தார். இயேசுவானவர் மரித்தது மூலமாய் பிசாசு கொண்டு வந்த மரணம் நமக்கு நீக்கப்படுகிறது. ஆனால் பிசாசு நித்திய அழிவாகி அந்த மரணத்தை அடைகிறான். 2:15 மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை இயேசுவானவர் விடுதலையாக்கினார். இயேசுவானவரால் மட்டுமே அந்த மரண பயத்திலிருந்து ஒருவன் விடுதலையாக்க முடியும். எபிரேயர் 2வது அதிகாரம் 16வது வசனம் தேவ தூதருக்கு உதவி செய்யாமல் விசுவாச மார்க்கத்தாருக்கு இயேசுவானவர் உதவி செய்தார்.
2:17 பாவ மன்னிப்பை ஏற்படுத்தும் பொருட்டு பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு தம்முடைய சகோதரருக்கு ஒப்பானார் என்றால், மாம்சமும் இரத்தத்தையும் உடையவராக இயேசுவானவர் உலகத்திற்கு வந்தார். எபிரேயர் 2:18 சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நதா சோதனையில் விழுந்து போனாலும் இயேசுவானவர் அந்த சோதனையிலிருந்து அவரை நம்புகிறவர்களை ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எபிரேயர் 2:7-9 வசனங்கள், சிருஷ்டிப்பில் மனிதனுக்கு அதை கொடுக்கப்பட்டு அவன் இழந்து போன அந்த கணத்தையும் மகிமையும் இயேசுவானவர் மனிதனாக வந்து தமது மரணத்தினாலே அந்த மகிமையும் கணத்தினை பெற்றுக்கொண்டார். அந்த மகிமையை நமக்கும் கொடுத்தார். யோவான் 17:22 வசனம், அந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்திருந்தார். இயேசுவானவர் பெற்றுக்கொண்டதான அந்த சிருஷ்டிப்பில் மனிதன் இழந்து போனதான தேவன் மனிதனுக்கு கொடுத்ததான அந்த கனம் மகிமையை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்பது இந்த அதிகாரத்தின் சாரம்சமாக இருக்கிறது. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த தொடர் படிப்பில் நீங்கள் ஜபத்தோடு என்னோடு இணைந்திருங்கள். பிதாவாகிய தேவன் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக நிறைவாக தொடர்ந்து நம்மை